நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும் அப்படின்னா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க, கூட வந்து பெல் சிம்பிளை மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக்ல பாத்தீங்கன்னா பேஜை லைக் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் அந்த ஃபாலோயிங் பட்டனை கிளிக் பண்ணும்போது சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷனும் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். சென்னை பெரும்பாக்கம் குடிசை மாற்று வாரிய குடியிருப்பு எழில் நகர் 128வது பிளாக்கை சேர்ந்தவர்தான் கிருஷ்ணன். இவரின் மகள்தான் பாரதி, வயது 24, பிகாம் பட்டதாரி. இவர் கடந்த 2ஆம் தேதி என்று இரவு வீட்டில் தூக்கு போட்டு தற்கொலை செய்து கொண்டார். இது குறித்து தகவல் அறிந்த பள்ளிக்கரணை போலீஸ் இன்ஸ்பெக்டரான அழகு தலைமையிலான போலீசார் பாரதியின் சடலத்தை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக குரோம்பேட்டையில் உள்ள அரசு மருத்துவமனைக்கு அனுப்பியும் வைத்தனர். இந்நிலையில்தான் மகளின் மரணத்தில் மர்மம் இருப்பதாக கிருஷ்ணனும் காவல் நிலையத்திலும் புகார் அளித்தார். புகாரின் அடிப்படையில் போலீசார் வழக்கு பதிவு செய்து பாரதியின் செல்போனை ஆய்வு செய்தனர். அப்போது பாரதி தற்கொலை செய்து கொள்வதற்கு முன்பு அவர் வீடியோ காலில் பேசியதும் தெரிய வந்தது. யாருடன் பாரதி பேசினார் என்று போலீசார் விசாரித்தனர். விசாரணையில் விருதுநகர் மாவட்டத்தை சேர்ந்த முத்து குமரேசன் என்பவருடன் பாரதி பேசியது தெரிய வந்தது. உடனடியாக முத்து குமரேசனை பிடித்து போலீசார்கள் விசாரித்தனர். விசாரணையில் முத்து குமரேசன் நாசிக்கில் இராணுவ வீரராக பணியாற்றி வருவதும் தெரிய வந்தது. சில மாதங்களுக்கு முன்னர் பாரதியும் முத்து குமரேசனும் சமூக வலைதளம் ஒன்றில் அறிமுகமாகியுள்ளனர். அதன் பிறகு நேரில் சந்திக்காமல் போனிலேயே நட்பாக பழகியும் இருக்கிறார்கள். பின்னர் நட்பு காதலாக மலர்ந்திருக்கிறது. அதன் பிறகு இருவருமே நேரில் சந்திக்கலாம், போனிலேயே காதலித்து வந்திருக்கின்றோமே என்றும் வீடியோ காலில் அடிக்கடி பேசியும் வந்தனர். அப்போது குளியல் வீடியோவை முத்து குமரேசனுக்கு பாரதி அனுப்பியதாகவும் கூறப்படுகிறது. இந்நிலையில்தான் கடந்த நவம்பர் 18ஆம் தேதி என்று சென்னை வந்திருக்கிறார் முத்து குமரேசன். அப்போது தாம்பரத்தில் பாரதியை சந்தித்து பேசியும் இருக்கிறார். அதன் பிறகு முத்து குமரேசன் தன்னுடைய சொந்த ஊருக்கு திரும்பிவிட்டார். முத்து குமரேசனுக்கு ஏற்கனவே திருமணமாகி குழந்தைகள் இருக்கும் தகவல் பாரதிக்கு தெரிய வந்திருக்கிறது. அது தொடர்பாக கேட்டபோது இருவருக்கும் தகராறும் ஏற்பட்டும் இருக்கிறது. மனவேதனையடைந்த பாரதி தற்கொலை செய்து கொள்ளப் போவதாக வீடியோ காலில் முத்து குமரேசனிடம் கூறியிருக்கிறார். முதலில் கத்தியால் கழுத்தை அறுத்து தற்கொலை செய்து கொள்ளப் போவதாக தெரிவித்திருக்கிறார். அதை முத்து குமரேசன் தடுத்திருக்கிறார். பிறகு வீடியோ கால் இணைப்பை முத்து குமரேசன் துண்டித்தும் விட்டார். இருப்பினும் முத்து குமரேசன் தன்னை ஏமாற்றியதால் தூக்கு போட்டு பாரதியும் தற்கொலை செய்திருக்கிறார். இந்த தகவலை தெரிந்ததும் பாரதியை தற்கொலைக்கு தூண்டியதாக முத்து குமரேசனை போலீசார் கைதும் செய்திருக்கிறார்கள்.